தமிழகத்தில் கணிதம் மற்றும் அறிவியல் வினாத்தாள்களை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு வணிகவியல் வினாத்தாளும் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வு வினாத்தாளும் முன்கூட்டியே வெளியானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுத் தேர்வு எழுத உள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான திருப்புதல் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு அறிவியல் தேர்வுக்கான வினாத்தாளும் 12ஆம் வகுப்பு கணித தேர்வுக்கான வினாத்தாளும் திருவண்ணாமலையில் முன்கூட்டியே வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவின. இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் தேர்வுக்கான வினாத்தாளும் முன்கூட்டியே வெளியானது. பிற்பகலில் வணிகவியல் தேர்வு நடைபெற்ற நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே சமூக வலைதளங்களில் கசிந்தன. சென்னையில் உள்ள 8 பள்ளிகளுக்கு காலையில் வினாத்தாள்கள் வழங்கப்பட்ட நிலையில் எந்த பள்ளியிலிருந்து அவை கசிந்தன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நாளை நடைபெறவுள்ள 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வினாத்தாளும் தற்போது கசிந்திருக்கிறது. தேர்வு தொடங்குவதற்கு சற்று முன்னரே கேள்வித்தாள்கள் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த முறை முன்கூட்டியே அனுப்பி வைக்கப்பட்டதால் வினாத்தாள்கள் கசிந்ததாக கூறப்படுகிறது. எனவே நாளை முதல் முன்கூட்டியே பள்ளிகளுக்கு கேள்வித்தாள்கள் அனுப்பி வைக்கப்படாது என்று அரசு தேர்வுகள் துறை தெரிவித்துள்ளது.